சென்னை பள்ளிக்கரணையில் மழைநீர் வடிந்த நிலையிலும் மின்சாரம் வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டி பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர். இதுகுறித்து செய்தி சேகரிக்கச் சென்ற புதிய தலைமுறை செய்தியாளர் மீது உதவி ஆய்வாளர் ஒருவர் அத்துமீறி நடந்து கொண்டார். சென்னை பள்ளிக்கரணை சாய் கணேஷ் நகர் பகுதியில் புயல் மழை காரணமாக வெள்ளம் தேங்கியது. பல இடங்களில் வெள்ளம் வடிந்த நிலையில் சில இடங்களில் வெள்ளம் தேங்கியிருந்தது. மழைநீர் வடிந்து மின்சார விநியோகம் வழங்கவில்லை என்று கூறி அந்த பகுதியின் பொதுமக்கள் பள்ளிக்கரணை மின்வாரி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். மின்வாரி அலுவலர்கள் 2 மணி நேரத்தில் மின் இணைப்பு வழங்குவதாக கூறியும் பொதுமக்கள் அதனை ஏற்க மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து செய்தி சேகரிக்கச் சென்ற புதிய தலைமுறை செய்தியாளர் சாந்திக்குமாரிடம் அங்கு பணியில் இருந்த உதவி ஆய்வாளர் அசோக சக்கரவர்த்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேலும் அவரை செய்தி சேகரிக்க விடாமல் தடுத்து மின்வாரிய அலுவலகத்திற்குள் இழுத்து சென்றார். உதவி ஆய்வாளர் அசோக சக்கரவர்த்தியின் அத்துமீறல் அங்கிருந்த மக்களை அதிர்ச்சியடைய செய்தது. இதுகுறித்து தெரிவிக்கப்பட்ட புகாரின் பேரில் அசோக சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை எடுப்பதாக தாம்பரம் காவல் ஆணையர் அமல்ராஜ் உறுதியளித்தார். இதனிடையே தொடர்புடைய உதவி ஆய்வாளர் அசோக் சக்கரவர்த்தி தனது செயலுக்காக செய்தியாளர் சாந்திக்குமாரிடம் வருத்தம் தெரிவித்தார். செய்தியாளர்